சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் திரைப்பட தயாரிப்பாளர் பிரிவில் அங்கத்தனாக இருக்கேன். ஏற்கனவே நான் துணைத் தலைவராக இருந்தேன். இப்போது தேர்தலில் சில விதி மீறல்கள் தவறுகள் நிறைய நடக்குதுன்னு வழக்கு தொடுத்தேன். அது என் வழக்குக்கு சாதகமான நிலை உருவானது. அதை பற்றியும் மற்ற சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல தான் இந்த மீட்டிங் சொல்லுங்க. நாளை நடைபெறவிருக்கும் தென்னிந்திய வர்த்தக சபையின் தேர்தலில் நாங்கள் தமிழ் நாட்டை சேர்ந்த நாங்கள் போட்டியிடுவதாக இருந்தோம். அதில் பலவித ஜனநாயக விரோத செயல்கள் நடைபெறும் என்று தெரிவதால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கான காரணங்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். முதலில் சுப்ரீம் உச்சநீதிமன்றத்தில் பிசிசிஐ கேஸில் ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் ப்ராக்ஸி அடிப்படையில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வந்துள்ளது. அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்து ஒரு உத்தரவை பெற்றோம். அந்த உத்தரவை கொண்டு உயர்திரு நீதியரசர் அவரிடம் கொண்டு நாங்கள் அதை கொடுத்தோம். ஆனால் அவர் அதை கையிலே வாங்கி கொண்டு இதை நான் பார்ப்பதற்கு தயாராக இல்லை, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார். அந்த உத்தரவை அவர் பரிசீலிக்கவே இல்லை. ப்ராக்ஸி என்பது ஜனநாயக விரோத செயல் என்பது உச்ச நீதிமன்றம் கூறியுள்ள பிறகும் கூட நான் ப்ராக்ஸி அடிப்படையில் தான் நான் தேர்தலை நடத்துவேன் என்று கூறுகின்றார். ப்ராக்ஸி என்பது ஜனநாயக கடமையை செய்யாமல் யாரோ ஒரு தனது விருப்பத்துக்கு ஏற்ப நபரை தேர்ந்தெடுப்பது தான் ப்ராக்ஸி. பொது தேர்தலில் கூட ப்ராக்ஸி என்பது இல்லை. சென்னையில் உள்ளவர் வாக்களிப்பதற்காக டெல்லியிலிருந்து வருகின்றார், துபாயிலிருந்து வருகின்றார், அமெரிக்காவிலிருந்து வருகின்றார். ஏன் இந்த சேம்பரில் இவங்க மெம்பராக இருக்கிறவங்க ஆந்திராவிலிருந்தோ கர்நாடகாவிலிருந்து வரக்கூடாது? அந்த அளவுக்கு கூட அவர்கள் தங்கள் ஜனநாயக கடமை ஆற்ற தயாராக இல்லாத பொழுது அவர்களுக்கு எதற்காக அந்த ப்ராக்ஸி உரிமை அளிக்க வேண்டும் என்பது தான் எங்களது கோரிக்கை. அதை அவர் மறுத்துவிட்டார். அதில் விட வேடிக்கை என்னவென்றால், 2000 ஓட்டில் அவர்கள் 1100 ப்ராக்ஸி வாங்கியிருக்கின்றார்கள். இதிலிருந்து ஜனநாயகம் எப்படி கொலை செய்யப்படுகிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். 18ஆம் தேதி தான் ப்ராக்ஸியை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுகின்றார்கள். ஆனால் வேட்பாளர்கள் தேர்வை உறுப்பினர்களுக்கு அவர்கள் தெரிவிப்பதே 20ஆம் தேதி லெட்டர் அனுப்புகிறாங்க. 21ஆம் தேதி தான் வருது யார் தேர்தலில் நிற்கிறாங்கன்னு. ஆனால் ப்ராக்ஸி மெம்பர்கள் கொடுத்தது 15-16 கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க யாருக்கு ஓட்டு போட சொல்லி எப்படி கொடுத்தாங்க? எல்லாமே ஜனநாயக உறவு செயல். இந்த தேர்தலில் போட்டியிடுவதால் எந்த பலனும் இல்லை. ஜனநாயக கொலைக்கு நாங்களும் உடந்தையாக இருக்கக்கூடாது என்பதால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணித்துக் கொள்கிறோம். அவர்கள் வெற்றி வாகி சூடுவது பற்றி எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் இந்த ஜனநாயக படுகொலை அடுத்த தேர்தலாவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அதை நாங்கள் ஹைகோர்ட்லேயோ மிஞ்சி போனால் உச்ச நீதிமன்றம் கூட போய் இந்த ஃப்ராக்ஸி ஓட்டை அலோவ் பண்ணக்கூடாது. ஃப்ராக்ஸினா என்னென்னா, இந்த வெளியூரில் இருக்கவங்க ஏறக்குறைய 800-1000 ஓட்டுக்காரங்க இப்படி ஒரு ஃபார்மில் கையெழுத்து போடுறாங்களா இல்லையானே தெரியாது. ஆனால் சேம்பரில் இருக்கிற அந்த 3 பேர் அவங்க இதை ஃபுல்லப் பண்ணி கையெழுத்து போட்டு ஒருத்தரை 300 ஓட்டை கொண்டாந்து போட்டுடலாம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் எந்த பதவிக்கும் வர முடியறதில்ல. இவங்க பார்த்து கொடுக்குறாங்க, நீ வா ஒரு கமிட்டிக்கு வாங்க கொடுக்குறாங்க. இதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஃப்ராக்ஸி வேண்டாம், நேரடி ஓட்டை கொண்டு வந்தால் இப்போ தீர்ப்பு வாங்கியிருக்கோம். இப்போ இருக்கிற நீதிபதி அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஃப்ராக்ஸி நோட்டில் அரிபரந்தாமன் கையெழுத்து போட்டு வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறார். இந்த வெத்து பேப்பர் அரிபரந்தாமன்கிற இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கையெழுத்து போட்டு கொடுக்குற இதை வச்சு அந்த 3 பேரும் என்ன தில்லு கொண்டு வந்தாலும் பண்ணலாம், எத்தனை ஓட்டையும் போட்டுக்கலாம். அது உரியவர் கையெழுத்தா என்பது யாருக்கும் தெரியாது. இந்த ஓட்டு உரிமை பெற்ற தயாரிப்பாளர் போட்ட கையெழுத்தான்னு கூட அதை பரிசீலனை பண்ண அவர் தயாராக இல்லை. ஆகவே எங்களுடைய நீதி மறுக்கப்படுகிறது, எங்களுடைய ஓட்டுரிமை பறிக்கப்படுகிறது. ஆகவே எப்பொழுது வந்தாலும் தமிழுக்கு என்ன தேர்தல் வருகிற போது தான் இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் அதிகமாக நடைபெறுகிறது. ஒரு தமிழன் இங்கே தலைவரை வரக்கூடாது, அவன் யாரை கை காட்டுகிறானோ அவர்தான் வர வேண்டும் என்ற அக்கிரமம் அநியாயத்தை அந்த 3 பேர் செய்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு தேர்தல் நடத்துகின்ற அந்த அதிகாரியும் துணை போகிறார் என்பதுதான் எங்களுடைய வாதம். ஆகவே நாங்கள்
இந்த தேர்தல் நாளைக்கு கலந்துக்கணுமா இல்லையா என்பதை நாங்கள் தான் முடிவு செய்து ஒரு முடிவுக்கு வருவோம். புறக்கணிக்க புறக்கணிக்கலாமா என்பதை கூட நாங்கள் பேசி முடிவெடுக்க போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை ஒரு நிமிஷம் சார், அந்த ஆத்தரைசேஷனை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் யாருமே எந்த பதவியில் இருக்கிறவங்க சரி ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பிளாங்க் பேப்பரில் ஒரு ஜட்ஜி கையெழுத்து போடுவாராங்களா நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஆத்தரைசேஷன் ஃபார்ம் கொடுக்குறாரு, ஆத்தரைசேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணிட்டுக்கு அப்புறம் தானே அவர் கையெழுத்து போடணும். ஆத்தரைசேஷன் ஃபார்மை ஃபில்லப்பே பண்ணாமல் எப்படி ஒருத்தர் கையெழுத்து போடுவார்? அது ரிட்டையர்ட் ஜட்ஜின்னு சொல்கிறார். இல்லை அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ நான் என் ஓட்டை ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னா அப்போ என் ஓட்டை நான் என் லெட்டர் பேட்லாம் ஆத்தரைசேஷன் கொடுக்கணும், என் கம்பெனி சீல் போடணுமா வேணாமா? இது பிரிண்டட் ஃபார்மெட்டு. இப்போ சொசைட்டி ஆக்டில் வந்து ப்ராக்ஸி என்பது இருக்கக்கூடாது அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் சொன்னதுக்கப்புறம் கிட்ட வச்சுக்கோ. ஆமாம், அவங்க முகம் ஒரு 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 உயர் நீதிபதி வந்து இது ஒரு ரிட்டையர்டு, அவர் அப்சர்வர். அப்சர்வர்னா என்ன, ஒரு நீதி ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்த உடனே அந்த ஆர்டரை கொடுக்கும்போது நேர்மையான விஷயத்தை தானே கேட்குறாங்க. இதையே நம்ம பரிசீலனை பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசிக்காமல் ஒரு ஜட்ஜி வந்து நம்ம நம்ம வாதத்தை கேட்டுட்டு அப்புறம்தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், எங்களை பேசவே விட மாட்டேன்றார். இது முடியாது, இது முடியாது, இது முடியாது, இந்த ஆர்டர் வந்து எங்ககிட்ட வந்துச்சு, இதை நாங்கள் பார்க்க முடியாது, நான் இப்படி தான் நடத்துவேன். ப்ராக்ஸி வந்து ப்ராக்ஸி தான் ஓட்டு போட முடியும், 800 ப்ராக்ஸி ஆல்ரெடி சைன்டு. அந்த 800 ப்ராக்ஸியை வந்து இவங்க கட்டுக்கட்டாக வச்சுட்டு சைன் பண்ணுறாங்க. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு 100வது, தமிழ் சினிமாவுக்கு 100வது ஆண்டு. இந்த 100வது ஆண்டில் தமிழர்களை எல்லா இடத்துலையும் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் தெலுங்கு ஆஃபீஸ் பேரஸ் வரும்போது அவங்க பீரியடில் அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம விடுறோம், கன்னடத்துக்கு விடுறோம், மலையாளத்துக்கு விடுறோம். தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கு அப்புறம் தான் இந்த தேர்தல் நடக்கணும்னு ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காங்க ஈசி வச்சு. அதையும் மதிக்காமல் அவசர அவசரமாக இந்த தேர்தல் எதுக்கு நடத்த பண்ணோம், இந்த ப்ராக்ஸியை வச்சு எதுக்கு நடத்த பண்ணோன்றது தான் இப்போ கேள்வி. பன்னீர்செல்வம், சுந்தர், அந்த அம்மா எல்லாரும் போறோம். பாபு கணேஷ் எல்லாம் போனா அதை மதிக்கவே மாட்டேன்றாரு. எனக்கு அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, கேட்கவே மாட்டேங்கிறார். ஒரு ஒரு எங்களுடைய வாதத்தை கேளுங்க, ஆர்டரோட போறோம், நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்போடு போறோம், அதுக்கு மதிக்க மாட்டேன்றாரு. இதுக்கு அவர் ஏதோ விலை போய் விட்டாரோ அல்ல ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டாரோ என்ற சந்தேகம் எங்கள் இருக்கிறது. தேர்தல் ஒழுங்காக நடத்துவார் என்பது இல்லை. ஒவ்வொரு முறை தமிழுக்கு என்ற தேர்தல், தமிழ்நாட்டில் தலைவர் வருஷத்துக்கு ஒரு முறை 4 வருஷம் வருது, அந்த தலைவருக்கு வரும்போது தான் இந்த அக்கிரமத்தை அந்த 3 பேர் பண்ணுறாங்க. சிங்கிள் பேச்சில் வந்து முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பைலா படி நீங்க பண்ணுங்க, நீங்க பண்றது தான் சொல்லி ஒரு அதிகாரம் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சீஃபும் டபுள் பெஞ்சுக்கு நாங்க போகும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நாங்கள் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை அனுப்புவோம், நாங்கள் இன்னொரு ஆர்டர் அவருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ நாங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள், இதை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், இதை நான் கன்சிடர் பண்ணி எலெக்ஷனை நடத்துங்கன்னு சொல்லி தான் ஒரு டைரெக்ஷன் கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுக்கப்புறம், அதுக்கு மேலே முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் இன்னொரு ஜட்ஜி வந்து அந்த அதிகாரம் ஒன்று அதில் இன்டர்ஃபியர் பண்ணுறதுன்றது ஒரு நாகரிகமான செயல் கிடையாது. ஸோ அதனால் அந்த டபுள் பெஞ்சில் அவர் கொடுத்துருக்கிற ஆர்டர் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இதை நீங்கள் ரெண்டு எழுதியிருக்கிறார்ல, ப்ளீஸ் கன்சிடர் திஸ், ப்ளீஸ் கன்சிடர் திஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று, ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் இட் அண்ட் டிசைட்னு போட்டிருக்கார். இதுதான் அவர் போட முடியும். ஸோ அதை தான் அவர் போட்டிருக்கார், ஆனால் அதை அவர் நிராகரிக்கிறார். இது இது என்னென்னா, இதே நாங்கள் அவங்ககிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி ஏன் சார் நீங்கள் வித்து பாட்டு பேரில் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால், அவர் இட்ஸ் அ ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன ப்ரொசீஜர்னா, இவ்வளோ வருஷமாக நடந்துருக்குன்னார், இவ்வளோ வருஷமாக ப்ரெசிடென்ட் கையெழுத்து போடலாம் சார், ஏன்னா அவருக்கு இதெல்லாம் தெரியாது, வித்து பேப்பரில் யார் வேணாலும் கையெழுத்து போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருந்து எப்படி, அதுவும் ஜட்ஜாக இருந்து எப்படி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பதில் வரல. நாங்கள் இது ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு ஒரு விஷயங்களும் எடுத்துகிட்டு போனால் அது நிராகரிக்கப்படுகிறது. முதல்ல நான் ஃபஸ்ட்டு கேட்டதே இந்த ஆத்தரைசேஷன் எதுக்குன்னு கேட்டார். பாபு கணேஷ் சொன்ன மாதிரி என்னென்னா, நான் கம்பெனி வச்சுருக்கேன், நான் வர முடியல,
சரி நான் ஒருத்தர் ஆத்தரைஸ் பண்ணுறேன், நான் என்னுடைய லெட்டர் பேட்டில் ஸ்டாம்ப் லெட்டர் பேட்டில் ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து கொடுத்துக்கலாம், நான் இவர் ஆத்தரைஸ் பண்ணுறேன் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இது எதுக்கு அவங்க அனுப்பணும்ன்ற எனக்கு புரியல. அண்ட் அது வந்து லெட்டர் பேடு தேவையில்லை, அப்புறம் இதுலேயும் ரப்பர் ஸ்டாம்ப் தேவையில்லை அப்படின்றான். இப்போலாம் ஒரு ஒரு கம்பெனின்னா ரப்பர் ஸ்டாம்ப் இல்லாமல் ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் நீங்களும் ஒரு பத்திரிகையில் வந்திருக்கீங்க, எந்த பத்திரிகையிலாவது உங்களை ஆத்தரைஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, ஐடி கொடுத்துருப்பாங்க, ஆத்தரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கூட ஒன்றுமே இல்லாமல் ஒரு மொட்டையாக ஒன்றுல, அதுவும் இவர் மொட்டை கடைதாசு மொட்டை கடைதாசு போடுற மாதிரி மொட்டையாக அவர் கையெழுத்து போட்டு அனுப்புகிறாரு. இது நியாயம் நாங்கள் அவர்கிட்ட கேட்குறோம், அவர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சார், ராஜாண்ணன் சொல்கிற மாதிரி இட்ஸ் அ போகஸ் செலெக்ஷன். ரொம்ப காலமாக வந்து ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நாலு ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட நம்மளுடைய வாழ்வாதாரம் இண்டஸ்ட்ரியை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸு. ஏன் ப்ராக்ஸி வேணும், ப்ராக்ஸி எதுக்கு தேவையில்லை நாங்கள் சொல்கிறோம். நிறைய மெம்பர்ஸ் இங்கே இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் சொல்கிறாங்க. அது மாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் ஒரு பொறுப்பில் இருந்திருக்க கே ராஜன் அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடுத்து ப்ராக்ஸி வேணான்னும் போது ஏன் ப்ராக்ஸி வேணும்னு கேட்குறாங்க இவங்க. இன்னொன்று எலெக்ஷன், எங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு தமிழ்நாட்டினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் அங்கே தலைவராகணும். அப்படி இருக்கும்போது இன்னும் அவசரம் உங்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் 2ஆம் தேதி, அந்த 2ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லியாச்சு. ஏன் அவசர அவசரமாக இந்த ப்ராக்ஸியை போட்டு நீங்கள் வந்து ஆளுங்களை டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதான் எல்லாருடைய வாதமும். இல்லை நாங்கள் வந்து அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று தான் நாங்கள் முடிவு இப்போ தான் கடைசியாக முடிவு பண்ணியிருக்கோம். என்னன்னா நாங்கள் இதை பொருள் இதை பாய்காட் பண்ண போகிறோம். அது வெளிப்படையாக தெரிவிக்கப்படும். இப்போது இல்லை, எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம்னு ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கார் மிஸ்டர் கல்யாணம். காற்றகட்ட பிரசாத்ன்னு ஒருத்தர் தொடர்ந்து அங்கேயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கார். என்ன அதில் கோடிக்கணக்கான வருவாய் இருக்கிறது. டிஆர் சுந்தரமும் எஸ்எஸ் வாசனும் வாங்கி கொடுத்த மண் அது, தமிழ் மண். அந்த தமிழ் மண்ணில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களால் எந்த காரியம் செய்ய முடியல. நாங்களே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மாதம் வாடகை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரை அவங்க சார், அந்த காலத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடந்தது. எல்லாருக்கும் ஹெட் ஆஃபீஸ் தமிழ்நாடு. அப்போ சேம்பர் உருவாக்கப்பட்டது, ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் கிடையாது. பிறகு அது பிரிஞ்ச பின்னாலே கன்னடத்துக்கு சேம்பர் உருவாயிடுச்சு, அங்கே கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உருவாயிடுச்சு. கேரளாவில் மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் அங்கே ஒரு சேம்பர், ஆந்திராவில் தனியாக ஒரு சேம்பர், தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்று எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நாலு மொழிக்கா மூணு மொழிக்காரனும் எங்கள் தலையில் ஏறிக்கிட்டு இங்கே சேம்பர்னு வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டுறாங்க. அவங்க நாங்கள் வாடகை கொடுக்கணும், இடம் வந்து எஸ்எஸ் வாசனும் டிஆர் சுந்தரம் வாங்கி கொடுத்த இடம் அது, தமிழ் மண் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் இவங்க எங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆந்திரா தலைவர் வரும்போது, தெலுங்கு தலைவர் வரும்போது எல்லாம் ஒத்துமையாக இருந்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. கர்நாடகத்துக்கு ஒரு தலைவர் அங்கேருந்து தேர்ந்தெடுப்பான், மலையாளத்துக்கு ஒரு தலைவர். தமிழ்நாடுன்னு வரும்போது அங்கே தான் இவங்க போட்டி உருவாக்குறாங்க. இந்த மூணு பேர் போட்டி ஒரு எங்களில் பிரித்து இங்கே போட்டி நடக்கும். அவன் சொல்கிற ஃப்ராக்ஸி மூலமாக அவன் யாரை நிறுத்தியிருக்காங்களோ அவங்க கொட்டு மொத்தமாக ஒரே பாக்ஸில் 800 ஓட்டை போட்டு போய்டும். அதை இந்த முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தான் நான் கோர்ட்டுக்கு போனேன். அங்கே ஃப்ராக்ஸி இல்லைன்னு சொல்லி வந்த பிறகும் இந்த நீதிபதி அதை ஏற்று நடைமுறைப்படுத்த மறுக்கிறார். அதனாலே எங்கள் பன்னீர்செல்வம் தலைவராக நின்றுருக்காரு இந்த எலெக்ஷனில். அவர் சொல்லுவார் அதை நிராகரிக்கிறது, புறக்கணிக்கிறது தேர்தல்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அவர் இறுதி முடிவு அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். சேம்பருக்கு இப்போ இருக்கிற அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் சைடு உள்ள அத்தனை பேருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க கஸ்டடியில் தான் அங்கே இருக்கார் அவர். அது தலைவர் தலைவர்னா யாருடைய பாக்கெட்டில் இருக்கார் அவரும் தெரியும். அந்த தமிழ் தலைவர் யாருடைய பாக்கெட்டில் இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியும். அதனால் நாங்கள் அவர் தமிழ் தலைவரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்.
தப்பு நடந்திருக்கிறது. அதை அவங்க தான் அதை மேடம் கண்டுபிடிச்சு சொல்லி அதை பற்றி அவங்க நிதி அரசர்கிட்ட சொன்னோம், ரிட்டையர்டு எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட. ஆனால் நான் அதை ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை பற்றி அவங்களே அவங்க சொல்லுவாங்க. ஏல் சீனிவாசன் அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இவ்வளோ இதில் படம் எடுத்தவர். அப்பா இந்த சேம்பருக்காக உயிரை விட்ட ஒரு பெரிய தலைவர்னு சொல்லலாம். அண்ணா போஸ்டாக 15 வருடங்கள் என்னுடைய மாமனார் ஏஎல் சீனிவாசன் அவர்கள் இந்த சேம்பரில் இருந்திருக்காரு. அந்த ரெக்கார்டை இன்றைக்கி இந்த இன்றைக்கு வரைக்கும் யாரும் பிரேக் பண்ண முடியல. அந்தளவு அவருக்கு தொண்டாட்டிகிட்டு போயிருக்கிறாரு. அடுத்து என்னுடைய கணவர் ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர், நிறைய விஷயம் இதில் இருந்தார். ஏன்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலியில் அந்த அப்படியே அதை ஃபாலோ ஆகிட்டே வருது. ஏன்னா இதையே பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க தானே. ஏன் நான் கூட முதல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இந்த ஃபிலிம் சேம்பரில் நான் இருந்திருக்கேன். 3 தலைமுறைகளாக எங்களுடைய குடும்பம் இருக்கிறது. என்னுடைய சின்ன மாமனார் அவர்கள் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள், பெரிய அண்ணன் அவர்கள் பஞ்சோருணாச்சலம். இப்படி இன் அண்ட் அவுட் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். இவங்க எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள் சொன்னது போல் இவ்வளோ ஊழல் ஊழல் ஊழல். ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், சரி இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஸ்டுடியோ சைடு போடுறேன். எனக்கு அவங்க சொந்த செல்ஃபோன்லேருந்து கூட பேசலை, அதில் நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்களெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா இவங்க முதலே எல்லாரையும் தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க. எல்லாரையும் பிரசிடெண்ட்டு யார், வைஸ் பிரசிடெண்ட் யார், ட்ரெஷரர் யார், செக்ரட்டரி யாருன்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுது. அம்மா போன வருஷம் அப்படி தான் என்ன சொன்னாங்க, வேண்டாம்மா நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் கூட அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடவை நீ வாபஸ் வாங்கிடு, நீ வந்து ஃபைல் பண்ண வேண்டாம், வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், இதுக்கு கூட நீங்கள் வந்து ஃபிலிம் சேம்பரோட தொலைபேசியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி வந்து எதுக்காக வந்து நாங்கள் வரும்போது ஏன் வர வேண்டாம்னு சொல்கிறாங்கன்ற ஒரே ஒரு காரணம் என்னன்னா, எங்களுக்கு அந்த காலத்திலிருந்து இந்த சேம்பர் எப்படி ஒவ்வொரு 20 ஏக்கர் நிலப்பரப்பு, அது 20 ஏக்கர் நிலப்பரப்பு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு தியேட்டர் இருந்தது, அதை இடித்து தள்ளிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தங்களும் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துட்டு ஒரு ப்ரொஜெக்டரில் சென்சார் ஷிப்புக்கு போடுறதுக்கு அதுக்கு அவ்வளவு பிரைவேட் பார்ட்டிஸ் அவ்வளவு செலவு பண்ணி, அதாவது செலவு பண்ண வேண்டியிருக்கு. பிரைவேட் தியேட்டர் ப்ரிவியூ தியேட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த சேம்பர் கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லிட்டு அதையும் கட்டவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நாங்கள் தள்ளியிருந்து பார்க்குறோம். இந்த மழை வரும்போது நாங்கள் பார்த்தோம், அப்படி ஒரு பழைய ஒரு அருமையான பில்டிங்கை இடித்து அதை கட்டினாங்க. எல்லா தண்ணி உள்ளே வந்துடுச்சு. அந்த தண்ணி எடுக்கிறதுக்கே 1 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு அண்டர் கிரவுண்டு கார் பார்க்கிங்னு சொல்லிட்டு அதுலேயும், அப்புறம் போன தடவை இந்த 100வது விழான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பணம் கொடுத்துச்சு, அதுக்கும் ஒரு சரியான ஒரு கணக்கு வழக்கு இதெல்லாம் காமிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்குள்ளேயே நடக்கிறது. இது வந்து ஒரு பிரீமியர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபார் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதாவது இது வந்து இவ்வளோ ரெவின்யூ ஒரு ஃபிலிம் சைட்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறது, இது இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி பை இட் செல்ஃப் இஸ் ஒன் ஆஃப் த. ஏன்னா இந்த திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கணுன்ற விதிப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. இதெல்லாம் நாங்கள் தள்ளி இருந்து பார்க்கும்பொழுது ஏன் நாங்கள் இன்வால்வ் ஆகி நாங்கள் கேட்கக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக நாங்கள் ஃபைல் பண்ணி நாங்கள் போடும்பொழுது வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது இவங்கெல்லாம் சொன்னால் போல இது ஒரு சுழற்சியில் வர்றது. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு இது 1938 இது ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு பேட்டர்னாக அண்ணாமலை செட்டியார் இருந்திருக்காரு, சத்யமூர்த்தி. இதோட கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு அது வேர்ல்டு வார் வரும்பொழுதெல்லாம் இது 1930 ஆரம்பிக்கப்பட்டது பாருங்கள். அப்போல்லாம் இந்த ராஸ்டாக் அந்த ஃபிலிம் கேர் எவ்வளவோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு தொண்டு இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளவு பண்ணிகிட்டு இருந்திருக்கு. இப்படியெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இப்படி ஒரு குட்டி சுவராக ஆயிட்டுருக்கே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கும் மற்றவங்க யாருமே எதுவுமே பேசவே முடியாது. இந்த மாதிரி தம்பி பாபு கணேஷ் அவர்கள் சொன்னாப்பில்,
இந்த மாதிரி ஆத்தரைசேஷன் இப்படி போட்டு இந்த ஆத்தரைசேஷன் ஃபார்மை அனுப்பணுன்றது தேவை கிடையாது. நீங்கள் நாமினேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்பலாம் அனுப்பலாம் இதில் யார் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இது தேவையே கிடையாது, இது தேவையே கிடையாது. வேணும்னா அவங்க லெட்டர் பேடில் அவர் சொன்னாப்பில் எழுதி அனுப்பிட்டோம். ஆத்தரைசேஷன் ஃபார்ம்னு போடுறாங்க, வர முடியாதவர்கள் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இவங்க கையெழுத்து போடுறாங்க. இதெல்லாம் நாங்கள் போய் கேட்டோம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு நியாயம் தர்மம் ஒன்று மனசாட்சிப்படி யாருமே நடக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா இதெல்லாம் இவங்க தனிப்பட்ட விஷயம் அல்ல, இது ஒரு ஒரு கூட்டாக வந்துட்டு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது. அந்த காலத்தில் கவுன்சில் மட்டும்தான் இருந்தது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்னு சொல்லிட்டு என்னுடைய மாமனார் ஏஎல் சீனிவாசன் அவர்கள் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போகும் பொழுது அப்போ இந்த தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்னு ஆரம்பித்தார். தமிழ் திரைப்பட தயாரிப்பவர்களுக்கு தனியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாப்பில் வாடகை கூட வாங்குகிறாங்க. கீழே இருக்கிற பில்டிங் அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு மவுண்ட் ரோடில், அந்த இடம் இன்றைக்கும் வாடகை கொடுக்காம அந்த இடத்துல அப்படியே கிடக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் எதுவுமே இண்டஸ்ட்ரிக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எதுவுமே சொல்லி வழிகாட்டலே கிடையவே கிடையாது. இந்த இடத்துல அங்கே உட்காந்துருக்கிற ஆஃபீஸ் பேரஸ் எதுவுமே ஒன்றும் சொல்கிறதில்ல. எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள்